உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கப்பல் என்னும் சொல்லை நாம் காண்போம். உலக வரலாற்றிலேயே உலக முதல் சுற்றுக்கடலோடிகளாக இருந்தவர்கள் தமிழர்கள். இதை உலகத்தின் பல நாட்டு அறிஞர்களும் நடுநிலையோடு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அலெக்சாண்டர் கோன்ட்ரத்தோவின் ஆட்சிய த ஃபஸ்ட் சர்க்கம் நேவிகேட்டர்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் த ட்ரௌடியன்ஸ். தமிழர்கள்தான் முதல் ஆழ்கடலிலே பயணம் செய்தவர்கள். கப்பல் கட்டுவதிலும் கப்பல் ஓட்டத்திலும் இவருக்கு நிகரானவர்கள் இல்லை என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் என்ற சொல் எப்படி வந்தது, அதுக்கு என்ன பொருள்? கப்பல் விழுதல் என்பது பள்ளம் விழுதல் என்று பொருள். குழி தோண்டுவதை கூட கப்பல் தோண்டினான் என்பார்கள். யானையை வீழ்த்துவதற்கு குழி தோண்டுவார்கள். அந்த மேலே மரக்கட்டைகள் இலைகளை மண்ணை போட்டு அந்த யானையை குழியில் விட செய்வார்கள். அதற்கு கப்பல் வீழ்த்தல் என்று பெயர். அந்த குழியிலே யானையை வீழ்த்துவதற்கு அந்த சொல்லால் சொல்லுவார்கள். அந்த கப்பல் குழி என்ற பொருளில்தான் கப்பறை கொப்பறை என்ற சொற்கள் எல்லாம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. அவற்றை நாம் இன்றும் ஆண்டு வருகின்றோம். கப்பல் என்ற சொல்தான் சகரம் சேர்ந்து ஷிப் என்று மேலையாரிய மொழிகளிலே மாறியிருக்கிறது. உலக மொழிகளிலெல்லாம் கடலில் ஓடுகின்ற கலங்களின் பெயர்களெல்லாம் தமிழ் பெயர்களாகவும் இருக்கிறது. உலக பல மொழிகளிலே உலகின் பல்வேறு மொழிகளிலே கடலில் செய்கின்ற படகுகள் கப்பல்கள் ஆற்றிலே ஓடுகின்ற தோணிகள் அல்லது படகுகள் எல்லாம் தமிழ்ச்சொல்லின் திரிவாகவே உலகம் முழுவதும் இருப்பதனாலே உலக முதல் கடலோடிகள் தமிழர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள். கப்பல் ஏன் குழி விழுந்தது என்றால் வளைந்திருத்தல் என்று பொருள். ஏறத்தோ ஒரு அரைவட்டம் போல இருக்கும் பழைய காலத்தில் அப்படி வளைந்திருந்தால்தான் கடலில் உள்ள பெரிய அலைகளை எல்லாம் கவிழ்ந்து விடாதபடி முன்னும் பின்னும் ஆடி சமாளித்து கொண்டு செல்லும். கடலில் செல்லுகின்ற கப்பலை மட்டும் ஏறத்தாழ ஒரு அரைவட்டம் போல குழிவுடையதாக செய்வார்கள். கப்படி என்ற சொல் தமிழில் இருக்கிறது. தேள் கொடுக்கை கப்படி என்பார்கள். என்றால் வளைந்திருக்கிறது. கபடி கப்படி என்பதெல்லாம் கவை வளைவு என்ற சொல்லாக இருக்கிறது. கப்பல் என்பதே மிக வளைவாக இருப்பதைத்தான் காட்டும். சிந்துவெளி முத்திரைகளில் கூட அந்த வளைவான கப்பலை நாம் காணலாம். இந்த கப்பல் நாவாய் என்று ஒன்று இருக்கிறது. நாவாய் என்பது மிகப்பெரியது, மிக நீண்டது. அதில் யானைகளை எல்லாம் கூட ஏற்றிச் செல்வார்கள். நாவாய் கடலில் தான் நிற்கும், அதை ஆற்றுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் கப்பலை கடலில் இருந்து ஆற்றுக் கழிமுகம் வாயிலாக ஆற்றுக்குள்ளே வந்துவிடலாம். கராய்ச்சி வரையில் ஒரு கப்பல் போகிறது என்றால் சிந்து ஆற்றிலே உள்ளே நுழைந்து மொகஞ்சதாரோ வரையில் போய் போய்விடும். தமிழ்நாட்டிலே கூட காவிரி முகிலிருந்தோ அல்லது வைகை ஆற்று கழிமுகத்திலிருந்தோ அது மதுரை வரையில் கூட அந்த கப்பல் சில நேரத்தில் வந்துவிடும். கங்கை ஆற்றிலே போவது அப்படியே அது வடமதுரை வரையிலும் கூட போய்விடும். அந்த கப்பலின் தனித்தன்மை என்ன என்றால் அது அரை வளைவாக இருப்பதனால் கடல் ஏற்றம் அலைகள் வேகமாக இருக்கும். ஆற்று தண்ணீர் வரும்போது அதை தாக்கும்போது இன்னும் அங்கே அலைகளினுடைய மேலும் கீழ்வரிகள் சரிவு அதிகமாக இருக்கும். அது சமாளிக்கின்ற தன்மை இந்த கப்பலுக்கு உண்டு. வளைவாக கடலில் இருந்து ஆற்றுக்கு போய்விடும் இந்த கப்பலுடைய அமைப்பு. எனவே தமிழருடைய அறிவு நுட்பத்தை உலக வரலாற்று ஆசிரியர்கள் கப்பல் கட்டும் திறமையை பார்த்து மிகவும் அதிகமாக மிச்சுக்கொள்கிறார்கள். மராத்திய மொழியில் கூட இந்த கம்பு கப்பு என்ற சொற்களிலிருந்து தான் கப்பல் வந்ததாக சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கப்பல் கடலிலே களம் செலுத்தும் தமிழன் ஆற்றலுக்கு ஒரு தனிச்சான்றாக விளங்குகிறது.